100 கோடி கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தி இந்தியா வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. இந்த நேரத்துல இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமா உரையாற்றினாரு. அவர் நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்றும் போது என்ன சொன்னார்னா, இந்த சாதனைக்காக ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதா அவர் சொல்லியிருக்காரு. 257 நாட்கள்ல 100 கோடி கோவிட் 19 தடுப்பூசி போட்டு இந்தியா மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்த்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் முதல்ல தடுப்பூசி போடும்போது இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, இந்த நாட்டில் எப்படி தடுப்பூசி போட போறாங்க அப்படிங்கிற கேள்விலாம் எழுந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்த ஒரு சாதனை வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் 130 கோடி மக்களினுடைய கடமை உணர்வும் அர்ப்பணிப்பு உணர்வும் இந்த சாதனையை படைக்க உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமாக செயல்பட்டதால தான் இந்த மாதிரி சாதனையை நம்மளால படைக்க முடிஞ்சது அப்படின்னு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் அவர் முக்கியமாக சொன்னார். அதாவது இந்த தடுப்பூசி போட தொடங்கும் போது முதியவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டதாகவும் எந்த ஒரு விஐபிகளுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகையும் வழங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாகுபாடு எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் சரியான முறையில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே இந்த தடுப்பூசி அப்படிங்கிற பாதுகாப்பு கவசம் கிடைச்சிருப்பதாகவும் பிரதமர் சொல்லியிருக்காரு. 100 கோடி அப்படிங்கிறது எண்ணிக்கை கிடையாது, இது வரலாற்றினுடைய அத்தியாயம் அப்படின்னும் பிரதமர் சொல்லியிருக்காரு. எல்லாருடைய ஒத்துழைப்பால தான் இது சாத்தியமானது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கோவின் இணையதளம் மூலமா இந்த தடுப்பூசி செலுத்துற திட்டம் மக்களுக்கு எளிமையா கொண்டு செல்லப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்துல விவசாயம், சுற்றுலா, தொழில் போன்ற பல்வேறு துறைகள்லயும் சிறந்த கவனம் செலுத்தி அதனுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டதாகவும் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிற பாதுகாப்பு கவசத்தை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு நம்ம யாரும் அலட்சியமா இருக்கக்கூடாது. கண்டிப்பா எல்லாருமே முகக்கவசம் அணியணும். எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம காலணிகளை அணிஞ்சிட்டு போறோமோ அதே போல முகக்கவசத்தையும் கட்டாயம் அணியணும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்டிகை விழா காலங்கள் வரும்போது நமக்கு ஒரு பதற்றமா இருக்கும், எங்கடா கொரோனாவுடைய பரவல் அதிகரிக்குமோ அப்படின்னு. ஆனா இந்த தடுப்பூசி வந்த காரணத்தால இனி வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை நீங்க உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவீங்க அப்படின்னு மனப்பூர்வமா வாழ்த்துவதாகவும் பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் எங்களுடைய இந்தியா கேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. இந்தியா கேட் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மோகனுடன் தைரியராஜ்.